முத்துசெல்வம் முதன்மன் யூடியூப் சேனல் இருக்கல அனைவருக்கும் என்னோட இனிய கலை வணக்கம். அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி இன்றைக்கான விரிவான கலைமணியில் இருக்கையாக அதிகாலை சரியாக 7 மணிக்கு இந்த அறிக்கையின் போது பதிவு செய்யப்படுகிறது. சென்னைக்கு நேர்கிழக்கே சுமார் 120 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து சென்னையிலும் திருவள்ளூர் மாவட்டங்களிலும் நெல்லூர் தெற்காந்திரா பகுதிகளிலும் காற்றழுத்த தாழ்வு பகுதியுடைய பகுதி அளவு முன்னேறி உள்ளே சென்றிருக்கிறது. பகுதி அளவு கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை பெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் முழுவதுமாக இப்போது என்ன அதோடைய நிலைனா, அது படிப்படியாக வலுவிழக்கும், முற்றிலுமாக வலுவிழக்காது, படிப்படியாக வலுவிழந்து லோ ப்ரெஷர் ஏரியாவாக, குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அல்லது ப்ரெஷராக ஒரு காற்றழுத்தமாக நீடிக்கும் என்று எதிர்பார்க்குறோம். இதை தான் நம்ம எதிர்பார்க்கப்பட்டது. கரையை கடக்காது, முழுவதுமாக கரையை கடக்காது, பகுதியளவு முன்னேறி பகுதியளவு கடலில் நீடிக்கும். இதன் காரணமாக மீண்டும் இன்றிலிருந்து தமிழ்நாடு மற்றும் புதுவையில் மழைப்பொழிவு என்பது தீவிரமடைகிறது. குறிப்பாக எந்த மாதிரியான மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்றத நேற்றே நம்ம ரிசர்ச்சில் சொல்லிட்டோம். லைவ் ரிப்போர்ட் நேற்றே நைட்டு சப்மிட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இருந்தாலும் இந்த வீடியோவில் நம்ம ஒன் டைம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி முற்றிலுமாக கரையை கடக்க போகிறது கிடையாது. இதோடய இணைப்பு சுழற்சி ஒன்று நம்மளுடைய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நீடிக்க போகிறது. இது 25ஆம் தேதி வரையிலும் நம் அருகே நீடிக்கும். கிழக்கு வங்கக்கடல், கிழக்கு கடலோரப் பகுதி, தமிழ்நாடு கிழக்கு கடலோரப் பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாகவோ அல்லது காற்றழுத்தமாக தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது. இதன் காரணமாக இன்று மதியத்திற்கு பிறகிலிருந்து மீண்டும் சென்னையில் கடந்த 12 மணி நேரமாக ஓய்ந்திருக்கக்கூடிய அந்த மழைப்பொழிவு மீண்டும் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் என்பது இன்று இரவுலேருந்து காணப்படும். நேற்றே நம்ம சொல்லிட்டோம், இன்றைக்கு நைட்லேருந்து தான் மீண்டும் மழைப்பொழிவு என்பது சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களை மீண்டும் தொடங்கும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் இன்றிலிருந்து மீண்டும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களை இன்றிலிருந்து மதியத்திற்கு பிறகு இடியுடன் கூடிய மழையாக தொடங்குவதற்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதி, திருவள்ளூர், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, வேலூர், தருமபுரி, சேலம், ஈரோடு, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்றிலிருந்து இடியுடன் கூடிய நல்ல மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதே போன்று சென்னையில் மதியம் மற்றும் மாலை இரவு நள்ளிரவு நேரங்களிலும் மழை விட்டுவிட்டு வருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. நாளை அதிகாலை நேரங்களிலும் சென்னையில் மழைப்பொழிவுகள் என்பது காணப்படும். சரியாக சொல்லணும்னா, இன்று மாலைக்கு பிறகு சென்னை அதன் புறநகர் பகுதியில் நல்ல மழைப்பொழிவு என்பதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்றைய தினம் சிறப்பான மழைப்பொழிவு காணப்படும். மதுரை, சிவகங்கை மாவட்டங்களிலும் இன்று சுற்றுவட்டார பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும், மத்திய மாவட்டங்களிலும் இன்றைய தினம், அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்றைய தினம் நல்ல மழைப்பொழிவு என்பதை எதிர்பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டத்துடைய மேற்கு பகுதி மற்றும் திருச்சி மாவட்டத்துடைய கிழக்கு பகுதிகளிலும், புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை, காரைக்குடி சுற்றுவட்டார பகுதிகளிலும், மதுரை சுற்றுவட்டார பகுதிகளிலும், விருதுநகர் சுற்றுவட்டார பகுதியிலும், கோவில்பட்டி மற்றும் தூத்துக்குடி சுற்றுவட்டார பகுதிகளிலும் இன்றைக்கு நல்ல மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுது. பொதுவாக இன்றிலிருந்து தமிழ்நாட்டில் இப்போ அறிவிக்கப்பட்டு வரக்கூடிய எல்லா பகுதிகளிலுமே 25ஆம் தேதி வரையிலும் நல்ல மழைப்பொழிவு இருக்கும். இதில் குறிப்பாக 20ஆம் தேதியிலிருந்து சுழற்சியோடைய தன்மை விரிவடைந்து சற்று தீவிரமடைகிறது. இன்றைக்கு தேதி என்பது 17ஆம் தேதி, 18-19 அடுத்த 48 மணி நேரத்துக்கு இது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியிலிருந்து காற்றழுத்தமாக நீடிக்கும். அதற்கு பிறகு இது குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறும். 20-21 தேதியில் 22ஆம் தேதி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகி, 23 மற்றும் 24 தேதிகளில் இதோடைய தீவிரத்தை பொறுத்து வட மாவட்டங்கள் அருகாமையில் வந்து நிலைபெறும்னு எதிர்பார்க்குறோம். குறைந்தபட்சம் வட மாவட்டங்கள் தான் வரும், அது வேற எங்கேயும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. தமிழ்நாட்டில் குறிப்பாக வட தமிழக பகுதிகளை நோக்கி தான் நகரத்துக்கான வாய்ப்புகள் காணப்படுது. ஸோ அப்படியே திசை மாறி போனாலும் ஸோ பெரும்பாலும் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம சவுத்தர்ன் தமிழ்நாடு ஈக்குவேட்டர் படி நம்ம எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஓவரால் இந்த சிஸ்டம் கண்டிப்பாக 25 வரக்கூடியது தமிழ்நாட்டை நோக்கி வரும். 25 சிஸ்டம் உருவாகுதான்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம தமிழ்நாடு அருகே நிலை பெறக்கூடிய இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி 25ஆம் தேதி வரைக்கும் நம்ம அருகே நிலை பெறுகிறதுன்னு சொல்லியிருந்தோன்னா, இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தான் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுகிறது. 20ஆம் தேதிக்கு மேலே தீவிரமடைந்து 22-23 தேதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுகிறது. இதற்கு மேலும் வலு கொடுக்கக்கூடிய வகையில் தென்சீன கடல் பகுதியிலேருந்து ஆல்ரெடி ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வந்து கொண்டிருக்கும், இங்கே ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நீடிக்கும். இது இரண்டும் இணைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் 23லேருந்து 25ஆம் தேதிக்குள். இந்த 23லேருந்து இந்த 25ஆம் தேதிக்குள் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மீண்டும் உருவெடுக்கின்ற காரணத்தினால இதுக்கு சற்று அப்போது வலு கிடைத்தால், ஒருவேளை ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாலோ அல்லது ஒரு புயலாக மாறிக்கும் பட்சத்தில், இது இப்போதைய நிலவரப்படி என்ன காட்டுறாங்கன்னா, நேற்று வங்கதேசம் காட்டினாங்க,
அதுக்கப்புறம் ஒடிஷா காட்டினாங்க. இப்போ ஆந்திர பிரதேசோடைய வடக்கு பகுதிகளை கரையை கடக்கலாம் அப்படின்ற மாதிரி ஷோ பண்ணியிருக்காங்க. இன்னும் நம்ம எதுவுமே நம்ம ரிசர்ச் போய்கிட்டு இருக்கு. அதாவது இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த வங்க தேசம், ஒடிஷா, மேற்கு வங்கம், ஆந்திர பிரதேசம் இந்த பகுதியில் மழை பெய்து விட்டது. அப்படி இருக்கிறதுனால இன்னும் குறிப்பாக சித்தூர் பகுதிகளையும் ஆந்திர பகுதியிலும் தான் மழை பெய்ய வேண்டியது இருக்கிறது. அங்கும் நேற்று தினம் நல்ல மழை பதிவாக இருக்கும். இன்னும் மழை பெய்யாத இடங்களில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் சிறப்பான நிகழ்வுகள் இருக்கிறது. அதுக்கு பிறகு நவம்பர் முதல் வாரங்களில் ஒரு நிகழ்வும், நவம்பர் இரண்டாவது வாரங்களில் ஒரு நிகழ்வும் காணப்படுது. இந்த இரண்டு நிகழ்வுகளும் தீவிரமான நிகழ்வாக, முதல் நிகழ்வு வங்கக்கடலை உருவாக்கி கிழக்கு வங்கக்கடல் வழியாக வட மாவட்டங்களில் தொடர்ச்சியாக மழையை கொடுக்கும். இரண்டாவது நிகழ்வு டெல்டா கிட்ட வந்து நிலைபெறும். ஆக இந்த வருஷம் சென்னைக்கு வெள்ளப்பெருக்கு கண்டிப்பாக உறுதியாக தெரிகிறது. அடுத்தடுத்து நிகழ்வுகள் நவம்பரில் வருகின்ற காரணத்தினால சென்னை அதன் புறநகர் பகுதிகளில் வந்து வெள்ள பாதிப்புகள் கண்டிப்பாக வரும். தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்க தான் செய்யும். வேளச்சேரி மற்றும் முக்கியமான பல்வேறு இடங்களில் நான் சொல்லிக்கிட்டே போகலாம், லிஸ்ட்டு பெருசாக போகும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, வழக்கமாக கடந்த வருஷங்களில் 2023 மாதிரியான வெள்ளப்பெருக்கு ஒரே நாளில் கொட்டி தீர்த்து வராது. அப்படியே டெய்லி பெய்து கொண்டே இருக்கும். டெய்லி ஒரு 15-20 சென்டிமீட்டர் என்கின்ற அளவில் வந்து கொண்டே இருக்கும். இந்த நவம்பர் முதல் வாரத்துலேருந்தே இப்போதே காணப்படுது. நாளையிலேருந்தே இன்னையிலேருந்தே வரக்கூடிய மழையில் ஒரு இன்னைக்கிலிருந்து அடுத்த 25ஆம் தேதி வரைக்கும் தினசரி சென்னையில் ஒரு 8 சென்டிமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதை விட 25ஆம் தேதிகளுக்கு பிறகு அந்த சிஸ்டம் நவம்பர் 1st வீக்கில் வரக்கூடிய சிஸ்டத்தின் அடிப்படையில் ஒரு 10 குறைந்தபட்சம் 15 சென்டிமீட்டருக்கு மேலே மிகாமல் மழைப்பொழிவு இருப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுது. ஸோ அதனால் நல்ல ரெயின் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு இந்த சிஸ்டம் சென்னையிலிருந்து அப்படியே டெல்டாவை நோக்கியும் நகரும். நவம்பர் 1st வீக்கில் டெல்டா கிட்ட வந்து அதுக்கப்புறம் தென் மாவட்டங்களை நோக்கி நகரும்ன்றது மாதிரி எதிர்பார்க்குறோம். தேர்ட் அண்ட் 4th வீக்கில் இருக்கலாம். ஸோ பர்டிகுலர்லி சவுத்து தமிழ்நாடுக்கும் நல்ல சிஸ்டம் இருக்குது, பட் இன்னும் அதிகப்படியான நிகழ்வுகள் வர இருக்குது. இதெல்லாம் ட்ரெய்லர் தான், நானே தலைப்புலேயே கொடுத்துட்டேன். ட்ரெய்லர், இது சாதாரண அமைப்பு, இது ஒன்றும் பெருசாக இப்போயே வந்து ஆட்டத்தை காட்டி ஓவர ஹைப் கொடுக்கணும்ல. ஹைப் கொடுக்க வேண்டிய நிகழ்வு அடுத்தடுத்து வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு தான் உண்மையிலே ஹைப் தேவை. இதுக்கு ஹைப் தேவை கிடையாது. இது வந்து நம்மளுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. பாதி தென்ஜி, பாதி இந்தியன் ஓஷன்லேருந்து வெஸ்டர்லீஸ் வருது, பாதி வங்கக்கடல் காற்று வருது. ஸோ ஆனால் முழுவதுமாக இது இன்னும் வங்கக்கடல் காற்று வட இந்திய பகுதியிலேருந்து வரக்கூடிய அந்த வங்கக்கடல் காற்றை எடுக்கலை. ஸோ அதான் விஷயம். அப்படி எடுத்தால் தான் இதுக்கு வந்து சென்டிமீட்டர் கொஞ்சம் ஹையாக புஷ் ஆகும். ஏன்னா அங்கே வந்து வெப்பநிலை அதிகரித்திருக்கும், சில டைமில் குறைந்திருக்கும். அப்போது அங்கேருந்து வரக்கூடிய காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ சென்னை கிட்ட வரும்போது அந்த பேண்டு வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும். அப்போ அந்த மிக்ஜாமில் அதான் நடந்தது. ஸோ இந்த மிக்ஜாம் வந்தால் தான் மிகப்பெரிய மழை வரும் அப்படின்றது கிடையாது. சுழற்சி வந்தாலும் மிகப்பெரிய மழையை கொடுக்கும், டிப்ரெஷன் வந்தாலும் மிகப்பெரிய மழையை கொடுக்கும், தாழ்வு நிலை வந்தாலும் மிகப்பெரிய மழை கொடுக்கும், அது எது வந்தாலும் மிகப்பெரிய மழை கொடுக்கும். ஆனால் அது எப்படி வருகிறது, அதோடைய அமைப்பு எப்படி இருக்கிறது, அதை பொறுத்தா மழை கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு நவம்பர் 1st, 2nd, 3rd வீக்கில் நம்மளுக்கு நல்ல பேண்டோட நல்ல சிஸ்டம் வருது, அதுக்கு நல்ல ஹைப் கொடுக்கலாம். ஸோ எது எதுக்கு ஹைப் கொடுக்கணுமோ அது அதுக்கு நியூஸ் சேனல்ஸ் பார்த்து ஹைப் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பான முறையில் இனி வரக்கூடிய நாட்களில் மக்களை பாதுகாக்கலாம். இந்த மாதிரி மக்களுக்கு அலட்சியம், அதாவது இப்போ வந்து அலட்சியம் ஏற்பட்டுருக்கு. இப்போ இனிமேல் சைக்ளோன் வந்தாக்கா நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்கலாம், இனிமேல் பெருமாளை வந்தால் கேர்லெஸ்ஸாக இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கவே கூடாது. ஸோ என்னென்னா ரொம்ப ஒரு சுச்சுவேஷன்ஸ் அப்படின்றது இந்த வருஷம் ரொம்ப ஒரு பேட், வெதரை பொறுத்தவரையில் ஒரு பேட் சுச்சுவேஷன் ஃபார் தி இந்த இயர் வந்து ரொம்ப ஒரு மோசமான வருஷம். வடகிழக்கு புறமில்ல அடுத்தடுத்த நிகழ்வுகள் அணிவகுப்புகள் காணப்படுது. அதனால் தமிழ்நாடு அண்ட் புதுவையில் நல்ல ரெயின் இருக்குது, பட் அது சென்னை மாதிரியான சிட்டிக்கு அது நல்லது கிடையாது. தமிழ்நாட்டில் வில்லேஜ் பகுதியில் எவ்வளோ மழை பெய்தாலும் அங்கே தாங்கும், தென் மாவட்டங்கள் எவ்வளோ மழை பெய்தாலும் அங்கே தாங்கும். ஏன்னா அவர்களும் 92 சென்டிமீட்டரை பார்த்து விட்டு அது அசால்ட்டாக இருந்தார்கள். ஆக அவர்களுக்கு எவ்வளோ அடித்தாலும் அவர்கள் தாங்குவார்கள். இது சென்னையில் அப்படி அடிக்க முடியாது. 1 அடி 2 அடிக்கு மேலே தாங்க முடியும். இப்போ 1 அடி அடிச்சிருக்கு, இன்னொரு அடி அடித்தா அது டோட்டலி அவுட்டு தான். அதனால் என்ன சொல்கிறேன், சென்னையை பொறுத்தவரையில் குறைந்தபட்சம் வந்து இந்த ஐடி எம்ப்ளாயீஸஸ் வந்து சொந்த ஊருங்களுக்கு போகிறது நல்லது. நீங்கள் அந்த சென்னையை விட்டு கிளம்பி உங்களுடைய மதுரையோ உங்களுடைய சொந்த ஊர் எதுவோ அங்கே போங்க. ஏன்னா இன்னும் 2-1 மந்த்துக்கு சென்னை ஃபுல்லாகவே நல்ல ரெயின் இருக்குது. அப்போ வந்து அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காது சென்னையில். ஸோ அந்தளவுக்கு ஒரு நிலைமை. கேள்விக்கு அப்புறம் வந்து சென்னைக்கு மட்டும் இந்த நிலைமை கிடையாது. இப்போ கோயம்புத்தூர், ஈவன் மதுரையெல்லாம் ஒரு முக்கியமாக குறுகிய பகுதி, தூத்துக்குடி ஒரு குறுகிய பகுதி. ஸோ இந்த தூத்துக்குடி மாதிரியான பெரிய சிட்டிஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் கண்டிப்பாக தண்ணீர் தேங்கும். இயல்பு வாழ்க்கை தூத்துக்குடியெல்லாம் மிக கடுமையாக பாதிக்கப்படும். தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் அலட்சியமாக இல்லாமல் கவனத்தில் எடுக்கணும். ஸோ தென் மாவட்டங்களையும் கவனத்தில் எடுக்கணும் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணுறேன். பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்கள்லாம் மழை நாட்கள். வானிலை அறிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு சிறப்பு வானிலை அறிக்கையில் நவகஸ்ட் ரிப்போர்ட்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.